ஏசாயா 55 8 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமா என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது இயேசு சுவாமி இன்று நமக்கு சொல்லுகிறார் ஏம்பா உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்ததாயிருக்கிறது நீ இவ்வளவுதான் வச்சிருப்ப எய்ம் இதுதான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருப்ப திருப்பி போய் அடுத்த கிளாஸ்லயும் இப்படிதான் நம்மளை தார்மாரா ட்ரீட் பண்ண போறாங்க இப்படிதான் நமக்கு தோல்வி வரப்போகுது அதே ருட்டீன் தான் நடக்க போகுது என்ன புதுசா நடந்துட போகுது என்னத்தை புதுசா நான் செஞ்சிட போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உன் நினைவுகளோடு என் நினைவுகள் எவ்வளவோ உயர்ந்ததா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தனையோ முறை இந்த வசனத்தை கேட்டிருப்போம் ஆனா நம் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோமா இன்று உணர செய்ய போகிறார் கர்த்தரின் வழி மகத்துவமுள்ள வழி மகத்துவமுள்ள வழி உன் வழிகள் அல்ல என் வழியில் நடக்கும்படி செய்வேன் உன் நினைவுகள் அல்ல என்னுடைய உயர்ந்த நினைவுகள் வைத்து உன் வாழ்க்கையை நான் வரைந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையை நான் நடத்தும்படி யோசித்திருக்கிறேன் எண்ணி இருக்கிறேன் அந்த வழிகளில் உன்னை நடத்தப் போகிறேன் இன்று அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்க போகிறது என்றும் ஆண்டவர் காட்டினார் எத்தனையோ பேர் நீங்க இயேசு மாத்திரம்தான் எனக்கு நம்பிக்கை என்று அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் இயேசு மாத்திரம்தான் இந்த நிலைமையில எனக்கு நம்பிக்கை எத்தனையோ பேர் என்னை தள்ளி விட்டுட்டாங்க எத்தனையோ பேர் என்ன இனி நீ தேரமாட்ட இந்த கிளாஸ்ல நீ முதன்மையா இருக்க முடியாது உனக்கு வழியே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என் மனது என் மனமே சொல்லுது அப்படி என் மனமே என்னை ஒதுக்கி விடுகிறது உன்னால இந்த கிளாஸ்ல இந்த வேலையில இந்த காரியத்துல உன்னால வெற்றி பெற வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இது முடியாது என்று சொல்லும் ஆவிகள் உன்னால இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வரவே முடியாது இது உன்னோடு தங்கி இருப்பேன் உன்னோடு எப்பொழுதும் நான் ஒட்டிக்கிட்டே இருப்பேன் உன்னால இந்த பலவீனத்தை விட்டு நீ வெளியே வர முடியாது என்று சொல்லும் ஆவிகள் உன்னை கீழே தள்ளி விடலாம் உன்னை ஒதுக்கி விடலாம் உன்னால வெற்றியே பெற முடியாது என்று சொல்லும் பிசாசின் வார்த்தைகள் மனிதனின் வார்த்தைகள் ஃப்ரெண்ட்ஸோடைய வார்த்தைகள் பெற்றோருடைய வார்த்தைகள் உங்களை திட்டி இருக்கலாம் நீ முட்டாளா இருக்கிறியே குடும்பத்திற்கு வெறும் அசிங்கத்தை தான் கொண்டு வருகிறியே உன்னை வச்சு நான் என்ன செய்யறது தவிப்போடு இந்த வார்த்தைகளை கேட்டு வந்திருக்கலாம் பிரியமானவர்களே இனி என்ன செய்யறது என்னை தள்ளி விட்டார்களே ஒதுக்கி விட்டார்களே சுவாமி நீ தான் நம்பிக்கை நீ தான் என்னோட ஒரே நம்பிக்கை சுவாமி உம்மை நாடி வந்திருக்கிறேன் என் உடல் நலத்திலிருந்து சுகம் கிடைக்கிறது உம்மால் தான் மாத்த முடியும் சுவாமி மனிதன் எனக்கு அற்புதம் கொடுக்க முடியுமா ஏசு சுவாமி மாத்திரம்தான் அற்புதத்தை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் என்று அதை நிரூபித்து காட்ட உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார் உங்கள் இருதயத்திற்குள் தங்க வந்திருக்கிறார் கைவிடவே மாட்டேன் இதுவரையிலும் ஒன்னும் என்னை பார்த்து கொண்டே வந்திருக்கிறேன் இனிமேல் உன் இருதயத்தில் தங்கி என் வழிகளை உன்னை நடத்த உன் ஆசையோடு வந்திருக்கிறேன் என்று இயேசு வந்திருக்கிறார் அவர் உன்னை கைவிடவில்லை